என்னடா அது கவுண்டமணி படத்தில் வர எம்லோக மாதிரி இருக்கு, என்ன காஸ்டியூம் திருச்சிற்றம். இது சிவலோகமோ இல்ல யமலோகமோ இல்ல, இது என் ஏரியா. மிஸ்டர் காட், ஆமா நானும் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சுனே இருக்கிறேன், அதனால ஏன் சும்மா உங்க பூமியில போட்டு என்ன வஞ்சினே இருக்கிறீங்க? நீங்க மட்டும் பக்கத்து இருக்கு வண்டியில போறதுக்கு பெட்ரோல் காலி எப்படணும்னு எவ்வளோ யோசிக்கிறீங்க? நான் மட்டும் எப்படி அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி ஓடி வர்றது? இப்போ இருக்கிற பொருளாதாரத்தில் முடியுமா? பாயிண்ட் பாயிண்ட். ஏவனும் கேளுக்கும் போகாம எக்ஸ்பிரஸ் அவன் ஸ்கை வாக்குன்னு இருக்கிற காசெல்லாம் எதனா ஒரு பொண்ணோட சேர்ந்து இறச்சிட வேண்டியது. பின்ன எப்படியா எனக்கு இன்கம் வரும்? நீங்கள் கூட்டத்துக்குலாம் எப்படியா ஓடி ஓடி வர்றது அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி? இந்த பூமியை நீ ஏன் கட்டினாலும் நீ தான் என்ன இதுக்கு இன்சார்ஜே. வழக்கமாக எங்கள் ஊரில் டேரக்டர் தான் இங்கிலீஷ் படத்துலேருந்து காப்பி அடிப்பாங்க, இங்க என்ன காடா இங்கிலீஷ் படம் காட்டுறாரு? ஏய், உங்க வாயெல்லாம் அச்சு படையணும்டா, அப்பதான் சரிபடுவீங்க. அதெல்லாம் இல்ல, இனிமேல் இந்த உலகத்துக்கு நீ தான் இன்சார்ஜ். அடச்சி, கனவா? சத்தியமா இனிமே குடிக்கவே கூடாதா? எவன்டா அது தூங்க நேரத்தில் லைட்டை போட்டேன், ஆஃப் பண்ணுங்கடா தூங்கணும். தெய்வமே, நடா ஏதாச்சும் ஃபிகர் நம்பர் வேணுமா? தெய்வமே, நடா சரக்கடிக்கு காசு வேணுமா? லைட் தான் அடிச்சோம். ஐயோ தெய்வமே, நீங்க யாருன்னு தெரியாம இத்தனை நாள் உங்ககிட்ட அப்படி இப்படின்னு நடந்துகிட்டோம் தெய்வமே, எங்களை மன்னிச்சிருங்க தெய்வமே. சுவாமி, உங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் சுவாமி புரியுது. பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, நான் செய்த தவறை யாவையும் மன்னித்து என்னை மன்னித்தருளும் சுவாமி. ஸ்தோத்ரம், அல்லேலூயா, ஸ்தோத்ரம். தெய்வமே, உங்களுக்கு மட்டுமடலாம் காமிச்சிட்டேனே அதான். டேய், இந்த தச்சம் அப்படினு தெரியலையா? அப்பா அம்மாலாம் வர டைம் ஆயிடுச்சு, ஒழுங்கு மரியாதை அடுத்த கழிவு போயிருக்கேன். சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், சரக்கட்சமா கப்புன் படுத்தமா இல்லாம. நீ என் பிள்ளை நினச்சிக்கிட்டு தான் இவ்வளோ நாளாக அவங்கள திட்டிட்டு இருந்தேன். இனிமேல் நீங்கள் அரியஷ்லாம் வச்சா கூட பரவாயில்ல, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் செஞ்ச இந்த பாவத்தை உங்கள் காலிலிருந்தே கழிச்சிடுறேன் தெய்வமே. நைட்டு நான் தானே சார் கட்டேன். ஐயோ, ஏன் எல்லாரும் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? எங்கேயாச்சும் போய் தொலைங்க. ஐயோ, என்னடா நடக்குதுங்க? யாரையுமே காணோம், பயமாக இருக்கே. யாரு நண்பர்களே, வாங்கடா இங்கே. தெய்வமே, அடைச்சி நிறுத்து. என்னடா நடக்குதுங்க, என்ன பண்ணுறீங்க? தெய்வமே, உங்கள் தலைக்கு பின்னாடி கொஞ்சம் பாருங்க. சுமாரு எண்ணினுமடா நீ. சே, வாயமுடி தூக்குறான் நாய. ஏய், அன்னைக்கு நீ பாட்டு நான் பேச முடியறதுக்கு முன்னாடியே ஓடி வந்துட்ட பெரிய பப்பாட்டா. இப்ப பாரு, உனக்காக எம்மா தூரம் டிராவல் பண்ணி வர வேண்டியதா இருக்குது. இது வரமா சாபமா? கண்டிப்பா வரம் தான். நீ எப்பெல்லாம் கடவுள் மாதிரி யோசிக்கிறியோ நந்துகிறியோ, அப்பெல்லாம் உன் பின்னாடி இருக்கிற லைட்டு சும்மா சூர்யா பல்ப் மாதிரி பெருசா தெரியும். ஆனா எப்பெல்லாம் அந்த கேவலம் மனுஷ பயலுங்க மாதிரி யோசிக்கிறியோ நந்துகிறியோ, அப்பெல்லாம் அது டிம்மாயி டிம்மாயி பவர் கட் ஆயிடும். அது சரி, நீங்க நாய் உருவத்துலலாம் வந்திருக்கீங்க. நான் தூண்லயும் இருப்பேன் துரும்பிலையும் இருப்பேன், ஆனா நீங்க மனுஷங்க மனசுல மட்டும் இருக்கவே மாட்டீங்க. சோக்கா நந்துகோப்பா, இந்த உலகமே நீ உங்க கையில தான். பாய்ஸ் போங்க, ஆளுக்கு ஒரு திசையில் போங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுட்டு உடனே இங்கே வாங்க. இனிமே இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் பிரச்சனையாக இருந்தாலும் வாங்க. அது குழந்தைக்கு மூச்சாக வரல என்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை மூச்சையே வரல என்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தெய்வம்டா. குழந்தாய், யாரா? நான் தான் தெய்வமே. நீ கூப்பிட்ட, நான் வந்துட்டேன். நீங்களா? நீங்களா? கூல்டவுன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், தருகிறேன். கவர்மெண்ட்ல 1 ரூபாய்க்கு இட்லி போடுறாங்களே, அதேமாரி 2 ரூபாய்க்கு குவட்டர் போட சொல்லுங்களா. தெய்வம், நீங்க தான் அருள் புரியணும், கவர்மெண்ட் கிட்ட எடுத்து சொல்லணும். யாருமே காணோம். பாப்பா, நான் தான் தெய்வமே. நீ கூப்பிட்ட, நான் வந்துட்டேன்.
உனக்கு என்ன வேணுமோ கேளு பாப்பா. நல்லது ஒரு ஆரம்பம். ஸ்வீட்டடு கொண்டாடு. நான் தான் தெய்வமே. நீ கூப்பிட்டல, நீ கூப்பிட்ட நான் வந்துட்டேன். தெய்வமே, நான் ரொம்ப சின்சியரா ஒரு பையனை லவ் பண்றேன். என்னையா? ஐயோ, உங்களை இல்ல தெய்வமே. நான் பின்னாடி பைத்தியக்காரத்தனமா அனுப்பிச்சிருக்கேன், ஆனா ஒரு வாட்டி கூட நேர்ல பார்க்க முடியல. யாருமா அவன்? விராட் கோலி. ஐயோ, போதும் எல்லாம் போதும். இனிமே யார் கூப்பிட்டாலும் நான் போவே மாட்டேன். எல்லாரும் நன்றாக இருக்கும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். இந்த படத்தை பார்த்து யாரும் சாகக்கூடாது. அங்க பாருங்க, போலீஸ் அமைரா. போலீஸ் அமைரா. அன்பு என்பதை பாலாக பருகி, ஞானம் என்பதை அன்னமாக உண்டு, அமைதி என்பதை முறுக்காக கடித்து, ஆன்மீகம் என்பதை மசால் வழியாக உண்டால் எனக்கு என்ன ஆகும்? தெய்வமே, வயிற்றை கலக்கிட்டு பேதியாகும். சொல்றதெல்லாம் நடக்குமா? இவனுங்க வாழ்க்கையில ஃபுட்பால் விளையாடலாம். தெய்வமே, இவன் லவ்வுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். இவன் இன்னும் அவன் லவ்வை அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லவே இல்லை. இனிமே அவன் அதெல்லாம் சொல்லவே வேணாம். அவனால் எதுனா ஒரு மொக்க பயம் கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவான். அப்போ இவன் லவரா? அவனை நீ அங்கு அடிக்க கூடாது. அவனை நீ அங்கு அடித்தால் எதிர்காலத்தில் உன் மனைவிக்கு குழந்தை பிறக்காமல் போய்விடும். என்னது, ரெண்டு குரூப்பா? போதனைக்கா? மொத குரூப்பு லேடிஸா? அப்போ ஏன் ரூமில் வெயிட் பண்ண சொல்லு. ரெண்டாவது குரூப்பு ஜென்ஸா? பொறுமையாக வெயிட் பண்ண சொல்லு, பொறுமையாக வந்து பேசிக்கிறேன், வைக்கிறேன். போதனையா? இவ்வளோ நாளாக என்னடா பண்ணிட்டு இருந்த நீ? அது ஒன்றும் இல்லை தெய்வமே, உங்கள் புகழை பரப்ப உலகம் ஃபுல்லாக போனேன்னா என்னையே தெய்வம் ஆகிட்டானுங்க. ஐ ஃபீல் செய்யணும், அதனால் அங்கேயே தங்கிட்டேன். எனக்கு ஒரு செம்ம யோசனை. உங்களை பார்க்க தான் இவ்வளோ பக்தர்கள் வராங்களே, பேசாம உங்க தரிசனத்துக்கு காசு வாங்கினா என்ன? செம்ம கலெக்ஷன்ல. நீ ஏன் இப்படி பைத்தியக்கார மாதிரியே பேசிட்டு இருக்க? நான் பைத்தியம், நீ தான் பைத்தியம், நான் மட்டுமா பைத்தியம், நீ தான் பைத்தியம். என்ன உன் இடிப்பியா பார்த்த? எங்க கமி சக்கரை, இனிக்குது சக்கரை, இங்க எறும்புக்கு என்ன அக்கறை? நிறுத்தா, நிறுத்த, நிறுத்து, நிறுத்து. நாச்சு, நாச்சு, நினைச்சு பாருங்க, உங்க தரிசனத்துக்கு அவ்வளவு ரசிகர்கள் வராங்க, அவங்க கிட்ட இருந்தாலும் உங்க தரிசனத்துக்கு காசு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், செம்ம கலெக்ஷன் ஆகும். உலகம் ஃபுல்லா ஒரே வருஷத்துல பெரிய பெரிய ஆசிரமம் கட்டிடலாம், பெரிய பெரிய ஸ்கூல் கட்டிடலாம்,
பெரிய பெரிய காலேஜ் கட்டிடலாம். இது எல்லாத்துக்கும் விட மேல ரொம்ப முக்கியமா அழகான சினிமா நடிகைகள். உங்களுக்கு பக்தைகளா உங்க காலடியில வந்து விழுவாங்க. Come on, தெய்வமே ஓகே சொல்லிட்டாரு. Everyone note, தெய்வம் தர்ஷன் starts every day at 3 AM early. Different சேவா நேம்ஸ், பாத தண்டனக்கா சேவா, தெய்வத்தோட பாதத்தை 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து காட்டுவோம், 4,500 ரூபீஸ். கல்யாண மோட்சம், புதுசா கல்யாணம் ஆன ஆண்களுக்கு மட்டும் 2,500 ரூபீஸ். 1,000 ரூபீஸ் ஸ்பெஷல் டிக்கெட், கடவுளை 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து காட்டுவோம், 500 ரூபீஸ். ஆர்டினரி டிக்கெட், கடவுளை 2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து காட்டுவோம். தர்ம தரிசனம் ஃப்ரீயாவும் ஒண்ணு விடுறோம். அது எப்படின்னா, வர பக்தர்களெல்லாம் ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சு 2 நாள் டார்ச்சர் பண்ணி, அப்புறம் பெரிய பெரிய லைன்ல விட்டு பயங்கரமா காக்க வச்சு, கடைசியில 4 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கடவுளை காட்டுவோம். அதுவும் உங்க கண்ணை திறந்து பார்த்த அடுத்த செகண்டே ஜர்கண்டி ஜர்கண்டின்னு தள்ளி விட்டுருவோம். You can book your tickets online at www.edevame.com. ஏய் நிறுத்து நிறுத்து, அட பாவிகளா, இந்த சத்தியம் தட்டு ஸ்க்ரீன் ரேஞ்சு கேட்குறீங்களா? கிட்ட நின்று பார்த்தா ஒரு ரேட்டு, தூரம் நின்று பார்த்தா ஒரு ரேட்டுங்க. ஆனால் காசு வருது. சரி பண்ணுவோம், ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல நினைக்கலாம், லவர் பார்க்கணும். என் சாருவை நான் பார்த்தே ஆகணும். ஆமாம், நம்மையே ஓடிட்டுருக்கோம், நம்ம நினச்சா தான் எங்கே போக முடியுமே. சரி சீக்கிரமாக போகணும், இப்பயே போகணும், அவசரமாக போகணும். முதலே சொன்னீங்க, we could have gone to a better place. I just wanted to see you, SK. சரி வந்தாச்சு. Can we go out today? That's my girl. Seriously? பத்திக் போலாமா? யாரா அவன்? இது ஓன் ட்ரிப் தான், okay? Sure, anytime. யாரோட இவன் என்ன பண்றான்? அப்புறம் அடுத்து மகாபலிபுரம் தானே? போடி போவ. நீயா செலவு பண்ற? அவன் தானே பண்றான். ஆமா செலவுல சத்யம்க்கும் போவ, SK-க்கும் போவ. சரி SK, நம்ம கல்யாணத்தை பத்தி நீ எப்பதான் வீட்ல பேச போற? சீக்கிரம் பேசு. அட பாவி, நான் கரெக்ட் பண்ண போனா நீ கரெக்ட் பண்ணியடா. டேய் என் வயிறு எரியுதுடா, என் வயிறு எரிஞ்சு சொல்றேன், அவளை நீ கல்யாணம் பண்ணவே முடியாதுடா. அப்படியே நீ பண்ணாலும் அதுல எந்த யூஸுமே இல்லடா. ஐயோ கல்யாணம் எல்லாம் வேணாமா, ரொம்ப வெக்கமா இருக்கு. குட்டி மடக்கி வச்சிருக்க பொறம்பகலாண்டோம், நம்ம கரெக்ட் பண்ணிருக்கல ஒரு ஒண்ணு தான், கொஞ்சம் கவனிக்க மாட்டா கூட கண்டவனா வந்து ஆக்கிரமிச்சிருவோம். கவலை இல்லாம வாழ பூமி இடம் இல்லைங்க, கை கால் முளைச்சாரக்க இங்கு வாழுறா, குளத்துல மீனை படிக்க ஆசை இங்க அதிகங்க, குளத்து மீன சுறாவா இருக்க நினைக்கிறான், சுறாவா இருக்க நினைக்கிறான். கொடுமை ஜன்னல திறந்து வச்சா பூங்காத்து வீசுங்க, ஆனாலும் மூடி வச்சு ஏசி கேட்கிறான், இவனுக்கு தெய்வம் வாழும் மனசு கல்லுதா, அபிஷேகம் பண்ணும் கல்லும் தெய்வமா, உன் பாவங்கள் திரு விளையாடல, நீ தப்பி ஓட இறைவன் போர்வையா. மனுஷன் வாழ விட மாட்டான், கடவுளை இருந்தாலும் தப்ப விட மாட்டான், லாபம்னா மானத்தையும் வித்திடுவான், லாபம்னா தெய்வத்தையும் வித்திடுவான். எங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம் வந்த போது இந்த தெய்வத்துக்கிட்ட வந்தோம், ஆனா தெய்வத்துக்கே கஷ்டம்னா நாங்க யாருக்கிட்ட போறது? பிரச்சனையெல்லாம் தீக்க ஒரே வழி. தெய்வமே சியர் சொல்றாரு, அடிக்கிறேன் தெய்வமே. டேய் உனக்கு அது ஆகாது.
எனக்கு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் சக்தி, அதை வச்சு நான் நல்லது பண்ணுடா. சக்தி எனக்கு இருக்குடா, அரசியல்வாதிகள் எனக்கு பவர் கட் ஆயிடுச்சுடா. டேய் சோமாரி பக்தா, இது முடிஞ்சிருந்தா நானே பண்ணிருக்க மாட்டேனடா. டேய் மக்களே, நீங்கள் அனைவரும் இறைவனுடன் உரையாட வேண்டும். அதற்கு நாம் ஆனந்தலோகம் செல்ல வேண்டும். ஆனந்தலோகம் சென்றால் இறைவனுடன் உரையாடலாம், பாடலாம், ஆடலாம், பழகலாம். ஆட பாவி பக்தாடே, நல்லா பழகிறீங்கடா. ஆயிரம் பெரியார் வந்தாலும் மாநாடு போட்டாலும் இவங்களை திருத்த முடியாதா பார்த்தாலே. ஏன் நாய் ரோஸ் வந்துருக்கீங்க? உன் ஜென்மத்தில் என்ன